தமிழ்நாடு பேரையும் சொல்லல, தமிழ்நாட்டுக்கு நிதியும் கொடுக்கல, புறக்கணிச்சுட்டாங்கிறாங்க. இப்போ இங்க நலத்திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கிறாங்கன்னா அந்த நலத்திட்டங்கள்லாம் இந்தியால இருக்கிற தமிழ்நாட்டுக்கு வருமா வராதா? தமிழ்நாடு இந்தியால தானே இருக்கு. இல்ல இவர் அண்ணாதுரை சொன்ன மாதிரி வாங்கினாங்க திராவிட நாடு இல்லைன்னா சுடுகாடுன்னு சொல்லி தனிநாடு வாங்கிட்டாங்களா? இது வடக்குல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம்னா கூட பெரியார் படத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க. இங்க பெரியார பத்தி தமிழ்நாட்டிலே தெரியலன்னு தான் நீங்க ஓடிடி ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்ப வடக்குல யார் பெரியார் போட்டோ பிடிச்சி இது பண்ணாங்க? நீங்க அதுக்கு ப்ரூஃப் எடுத்து போடுங்க. நீங்க நாங்க கண்ணை திறந்து பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இங்க தமிழ்நாட்டுல எங்க கண்ணுக்கு முன்னாடியே இவ்வளவு போய் லட்சம் போய் பேசுறீங்க. இளைஞர்கள் பெரும்பான்மையா இருக்கிறது வந்து ஓடிடி. அப்ப அந்த ஓடிடில இருக்க இளைஞர்களை எப்படி கவர் பண்ணணும், அவனையும் இன்னும் என்னென்னலாம் நாசம் பண்ணணும், உங்களோட இந்த திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, திருமணம் கடந்த உறவு. அப்புறம் வந்து சத்யராஜ் வந்து எப்பேற்பட்ட ஒரு பெண்ணிய போராளினா அவர் நான் ஒரு பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. பெரியாரிஸ்ட் அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு பெரியாரிஸ்ட்னா அவரோட சினிமால வந்து ஒரு டயலாக் வைக்கிறாரு. நீங்க இவங்களே தான் சொல்லிக்கிறாங்க கனிமொழி அக்கா, பெரியார் பேசாத பெண்ணுரிமை இது வரைக்கும் யாருமே பேசலன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட பெண்ணுரிமை பேசுற பெரியார ஃபாலோ பண்ற பெரியாரிஸ்டான சத்யராஜ் அவர் சினிமால ஒரு டயலாக் வைக்கிறாரு, ஓசியில கூப்பிட்டா கூட ஒரு பயம் வர மாட்டான் அப்படிங்கிறாரு. எப்பேற்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு டயலாக் இது. திராவிடர் கழகத்துல எத்தனை பெண் தலைவர்கள் இருக்காங்க? ஏன் வீரமணி அவர்களே தான் இருப்பாங்களா? வேற பெண்களே இல்லையா? ஏன் பெண் தலைவர்கள் வரல திராவிடர் கழகத்துல? இங்க திமுக ஏன் பெண் தலைவர் போடல? பட்டியலின மக்கள் எத்தனை பேர்த்த நீங்க உங்க கட்சி தலைவராக்கி இருக்கீங்க? திகால எத்தனை பட்டியலின தலைவர்கள் இருக்காங்க? திமுக எத்தனை பட்டியலின தலைவர்கள் இருக்காங்க சொல்லுங்க. ஒண்ணும் கிடையாது. வெறுமனா நீங்க வந்து இந்த சிறுபான்மையினர்களையும் பட்டியலினத்து மக்களையும் உங்களோட ஓட்டு வங்கியா யூஸ் பண்றீங்க. அதுக்காக வந்து அவங்களை வந்து நீங்க ஊறுகா தொட்டுக்கிற மாதிரி அந்த கருவேப்பிலை மாதிரி எடுத்து உங்களுக்கு தேர்தல் நேரத்துல அவங்களை வந்து கருவேப்பிலை மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்சோன்னா அவங்க தூக்கி போட்டுருக்கீங்க. 2000 கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம்னா ஒரு கோயிலுக்கு குறைஞ்சபட்சம் 1 கோடியிலிருந்து 2 கோடியாவது ஆயிரும். அப்பனா 2000 கோயில்கள் இன்ட்டு 2 கோடினா 4000 கோடி வருது. 4000 கோடி இப்ப இது வரைக்கும் பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்கல்ல, எந்த பட்ஜெட்லயாவது கோவில் கும்பாபிஷேகத்துக்காக இத்தனை கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதுன்னு நீங்க பாத்தீங்களா? இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு வந்து மணல் கொள்ளை வந்து பெரிய லெவலில் நடக்குது அப்படின்றத எல்லா பக்கமும் சொல்லியிருக்காங்க. இந்த மணல் கொள்ளையினால ஒரு விஏ ஒருத்தர் வந்து அலுவலகத்திலே வந்து பூந்து வெட்டி கொண்டாங்க. ஏற்கனவே செந்தில்பாலாஜி அவர்கள் வந்து ஜாமீன் திரும்ப அவர் விக்ரமாதித்தன் மாதிரி படம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு வேதாளத்தை பிடிக்கிறதுக்கு. ஆங்கான ஜாமீன் கிடைச்ச பாடல அவர் என்னென்னமோ டிராமாலாம் போடுறாரு. இப்போ கூட மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் படுத்து கிடந்தாரு. ஒரு லாக்அப் டெத் நடந்ததுக்கு சூர்யா பொங்கி எழுந்தாரு. இதுக்கு இந்த திமுக ஆட்சியில எத்தனை லாக்அப் டெத் நடந்திருக்கு? சூர்யா வாய் திறந்தாரா? சிவகுமார் ஏதாவது பேசினாரா? அதே போல இந்த இவங்க ஜோதிகா இருக்காங்களே, இவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறப்பெல்லாம் ஏங்க கவர்மெண்ட்ல இந்த மாதிரி ஃபண்டை வேஸ்ட் பண்றீங்க, இதெல்லாம் வச்சு எத்தனை அரசு பள்ளிகளை நீங்க சரி பண்ணலாம்? அரசு பள்ளிகளோட கட்டடம்லாம் என்னைக்கு இடிச்சு தலையில உழுவுன்னு தெரியாத நிலைமையில தொங்கிக்கிட்டு இருக்கு. அப்படிலாம் இருக்கே நீங்க வந்து ஆடம்பரமா இன்னைக்கு ஊருக்கு கலைஞருக்கு செலவு வச்சுக்கிட்டு தெரியுறீங்களே, இந்த செலவைக்கிற காசுல வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எல்லாம் ஒழுங்கான ஒரு பில்டிங்கை கட்டக்கூடாதா அப்படின்னு தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜகவின் மகளிர் அணி மாநில செயற்குழு உறுப்பினர் சுமதி மேகவர்ணம் அவர்கள். வணக்கம் மேடம். நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்துட்டு கலந்துக்க மாட்டேன்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் பட்ஜெட் தாக்கல் வெளியில் வந்து அப்பயே சொல்லியிருந்தாரு. அது போல இன்னைக்கு வீடியோ வந்துட்டு வெளியிட்டு மேலும் மேலும் தோற்றுதான் போவீங்க நீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இது இந்த வருஷம் மட்டும் இவர் போகாம இல்ல, இதுக்கு முன்னாடி 2 வருஷமும் அவர் போகல. ஒவ்வொரு வருஷமும் இந்த காலங்கத்தோட ஸ்கூல்ல இருந்திருக்கிற பிள்ளைங்க வந்து ஸ்கூல் போற பிள்ளைங்க திங்கக்கிழமை ஆச்சுன்னா அம்மா வயிறை வலிக்குது தலையை வலிக்குது அப்படின்னு காரணம் சொல்ற மாதிரி இவர் வந்து ஒவ்வொரு காரணமும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் ஒரு லோக்கலா சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு குட்டி பொண்ணு வந்து ஒரு மீன் போடுவாங்க, அந்த பேக் எழுத்துட்டு வெளியில போவோம், நான் வீட்டை விட்டுட்டு வெளியில போறேன் அப்படின்ட்டு, நீ ஏன் போற ஏன்டி அப்படி திருப்பி வரும் ஏன் வரேன்னு கேட்டா எனக்கு ஆய் வந்துருச்சா திருப்பி வந்துட்டாங்க. அந்த மாதிரி இவர் காரணம் சொல்றது வந்து பாருங்க, நாங்கள் வந்து ஃபாரின் டூர் போயிட்டோம், எங்கள் அப்பாவுக்கு ஃபங்க்ஷனு, இப்போ கேட்டால் தமிழ்நாடுங்கிற பேரை சொல்லலையா அதனால இவங்களுக்கு நான் இங்கே பேர் வைக்கிறதுல தான் நீங்கள் குறியா இருக்கீங்களோ, சோறு வைக்கணுமாங்கிறத பற்றி உங்களுக்கு எதுனா இருக்குதா? பேர் வைக்கல அப்படின்னா பேரை சொல்லலைன்னா அப்படி பார்த்தா காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்ப எல்லா பட்ஜெட்லையும் வந்து தமிழ்நாடுங்கிற பேர் வந்திருக்கா? அப்போ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் உட்காந்து என்ன செய்றீங்க? இந்த மாதிரியான மூளை எல்லாத்தையுமே வந்து இங்கே தமிழ்நாட்டில் எப்படி ஆட்சி பண்ணலாங்கிறத யூஸ் பண்ணீங்கன்னா உண்மையாலுமே நாடு நல்லா இருக்கும். நீங்க என்ன பண்றீங்க? உட்காந்துக்கிட்டு என்னென்ன பிரச்சனை எல்லாம் டிசைனா கலப்பலாம், என்னென்னலாம் இவங்களை வந்து கார்னர் பண்ணலாம், எப்படிலாம் சொல்லி பாஜக வந்து மக்கள்கிட்ட வந்து பேரை கெட்ட பேராக்கலாம் அப்படின்றதுல நீங்க ரொம்ப தெளிவா வந்து ஒரு அஜெண்டா மாதிரி செட் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்காங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. நிதி ஆயோக்கு போகாம நீங்க இங்க உட்காந்துக்கிட்டு நாங்க மக்கள் மன்றத்துல வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர்ல வீடியோ போட்டுட்டு இருக்காரு. அப்ப சோசியல் மீடியாலே ஒரு ஆட்சி நடத்தி முடிச்சிருவாரா? நீங்க போய் அங்க உட்காந்து சம்பந்தப்பட்ட இடத்துல எனக்கு இவ்வளவு நிதி கொடுக்கல, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நீங்க எனக்கு இவ்வளவு நிதி கொடுத்தீங்க, இவ்வளவு எங்களுக்கு செலவாயிருக்குன்றத நீங்க சொல்லணுமா இல்லையா? உங்களுக்கு என்ன பயம்? அங்க போனா வெள்ளை அறிக்கை கேட்டாங்கன்னா என்ன பண்றது? கொடுத்த பணத்துக்கு என்ன செலவு பண்ணிருன்னு கேட்டுருவாங்கன்னு சொல்ற பயத்துல தானே நீங்க போகாம இருக்கிறீங்க. இப்ப இந்த அங்க கூட போய் உட்காந்துருவாங்க பாருங்க, மம்தா பானர்ஜி அவங்க அடுத்து அங்க போய் உட்காந்துட்டு முதல்ல நான் வந்து இருக்கிற எதிர்கட்சியிலேயே நான் ஒருத்தர் தான் போனேன்னு சொல்லிட்டு காலையில அது ஒரு சீனு, அப்புறம் அங்க போனோன்னா என்னோட மைக்கை சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளிநடப்பு பண்ணிட்டேன்னு. என்ன நீங்களாம் முதல்வரா? நீங்க உங்களுக்குலாம் நம்பி ஓட்டு போட்ட மக்களை நினைச்சா பரிதாபமா இருக்கு. என்னமோ சின்ன புள்ள விளையாட்டு மாதிரி விளையாட்டுட்டீங்க. என் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டான், என்னோட என்னை கிள்ளிட்டான், என் பென்சிலை பிடிங்கிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு மாநில தலைமை, ஒரு மாநில முதல்வரா இருக்கிறீங்க. நீங்க வந்து ஒரு போய் எப்படி நீங்க தான் இந்த ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்றீங்க? எனக்கு இது இதுக்கெல்லாம் நிதி வேணும் அப்படின்றத சொல்ற விட்டு அந்த வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோலயும் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா உண்மைக்கு புறமான விஷயங்களை ஒரு முதல்வருங்கிறவங்க வந்து ஒரு ஆத்தென்டிக்கா ஒரு டேட்டா வச்சுட்டு பேசணும். எவ்வளோ பொய்ய பேசுறாரு, எங்களுக்கு எதுவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யல, எதுவுமே பண்ணல, எதுவுமே ஃபண்டு இவ்வளவும் கேட்குறாங்களே. இதுக்கு எல்லாத்துக்கும் ரெக்கார்டு இருக்கு கையில. நீங்க வந்து இந்த டிசம்பர் மாசம் வெள்ளம் வந்தப்போ நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க 37,000 கோடி கேட்டோம், 37,000 கோடி கேட்டோம், எங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. நீங்க தான் என்ன சொன்னீங்க? 4,000 கோடி செலவு பண்ணோம் நீங்க, அதுக்கப்புறம் 5,000 கோடி செலவு பண்ணோம் நீங்க, அதுக்கப்புறம் நேரு அவர்கள் வெள்ளம் வந்து எல்லாம் செத்து சுண்ணாம்பாய் கிடக்குறப்ப இல்ல இல்ல 2,000 கோடி தான் செலவாயிருக்கு, இன்னும் மீதி வேலைகள் நடக்கணும் அப்படின்னீங்க. 4,000 கோடியா, 5,000 கோடியா, 2,000 கோடியா, எவ்வளோ ஆச்சு? என்ன மிச்சம்? என்னென்ன வேலைகள் முடிஞ்சதுன்னு வெள்ளை அறிக்கை நீங்க வெளியிட்டீங்களா? 7 மாசம் ஆச்சு. இந்த 7 மாசத்துல இது வரைக்கும் அந்த டிசம்பர் மாசம் வெள்ளத்துக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் அந்த கூவத்தை கூட நீங்க வந்து இன்னும் தூர்வாரல. கூவம்லாம் பார்த்தீங்கன்னா பிளே கிரவுண்டு மாதிரி ஃபுல்லா குப்பையும் தூசிமா அடைச்சிக்கிட்டு செடி கொடி முளைச்சு கிடக்குது. இந்த லட்சணத்துல இப்ப திருப்பி அடுத்த மழை வந்துகிட்டு இருக்கு. நீங்க முழுக்க 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 யாரையாவது கை காட்டி காரணம் மட்டுமே சொல்ற ஒரு அரசா இருக்கிறதுக்கு எதுக்காக உங்களை வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்கணும்? இதுதான் நாங்க கேட்கறோம். நீங்க உட்காந்து மக்களுக்கு வந்து ஒரு முதல்வர் அப்படின்னா எங்களுக்கு என்ன வேணும்னு அதை செய்வீங்களா? நீங்க உட்காந்து வீடியோ போட்டுட்டு என்னால முடியலங்க, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால நான் மக்கள் மன்றத்துல பேசுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு முதல்வர் தேவையா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். மக்கள் தான் இதுக்கெல்லாம் முடிவு எடுக்கணும். இல்ல பட்ஜெட் தாக்கல தமிழகம் பெயர் வந்து இல்ல, அதனால உரிமை வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி தானே இன்னைக்கு திமுக சார்பா போராட்டமும் பண்ணியிருக்காங்க, ஒரு வீடியோவும் பதிவிட்டு இருக்கு. இல்ல பேர் சொல்லலைங்கிறது அவங்க என்ன எப்படி மக்கள்கிட்ட வந்து தப்பா ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா வளர்ச்சிக்கு தமிழ்நாடு பேரையும் சொல்லல, தமிழ்நாட்டுக்கு நிதியும் கொடுக்கல, புறக்கணிச்சுட்டாங்கிறாங்க. இப்போ இங்க நலத்திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கிறாங்கன்னா அந்த நலத்திட்டங்கள்லாம் இந்தியாவில இருக்கிற தமிழ்நாட்டுக்கு வருமா வராதா? தமிழ்நாடு இந்தியாவில தானே இருக்கு. இல்லை இவர் அண்ணாதுரை சொன்ன மாதிரி வாங்கினாங்க திராவிட நாடு இல்லைன்னா சுடுகாடுன்னு சொல்லி தனி நாடு வாங்கிட்டாங்களா? கிடையாது, இல்லை இன்னும் இந்தியாவில தானே இருக்கு. அவங்க அறிவிக்கிற அத்தனை திட்டம் முத்ரா லோன் திட்டத்தை வந்து 10 லட்சத்துலேருந்து 20 லட்சமா அதிகமாக்கியிருக்காங்க. அப்போ இந்தியாவிலேயே வந்து முத்ரா லோன்ல வந்து அதிகமான லோன் பெறுற மக்கள் வந்து தமிழ்நாடு மக்கள். அப்போ அந்த 20 லட்சமா அதிகமாகிறப்ப அதுல பெனிஃபிட் ஆகிறது யாரு? தமிழக மக்களும் தான். பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமா வந்து 3 லட்சம் கோடி வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அதுல பெண்கள்ல தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் குழந்தைகளுக்கும் அது வருமா இல்லையா? அதே மாதிரி பிரைம் மினிஸ்டரோட ஆவாஸ் யோஜனாக்கும் நிறைய வீடுகளுக்கு அதுக்கு வந்து திரும்ப அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஏகப்பட்ட பேர் லட்சக்கணக்கான வீடுகள் வந்து பிஎம் ஸ்கீம்ல கட்டப்பட்டிருக்கு. அப்போ அவங்க அதெல்லாம் பெனிஃபிட் ஆகுங்களா இல்லையா? இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் எல்லாத்துலேயும் அந்த ஃபண்ட் அலாட் பண்ற ஃபண்ட் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க பெனிஃபிஷியரிஸ்க்கு எல்லாத்துக்கும் வரதான் போகுது. அதே போல ஜிஎஸ்டி அலோகேஷன் அது தனி. இது இல்லாம வந்து இன்கம் டாக்ஸ் கார்டோட ஸ்லாபை வந்து அதையும் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி எல்லா வகையிலையும் வந்து தமிழ்நாட்டுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கப்போ தமிழ்நாடுன்ற பேர் சொல்லலை அப்படின்னு சொல்றதுங்கிறது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல. இது வந்து ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ஒரு பெரிய சீன் கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம கிட்ட இங்க ஒண்ணுமே ஆட்சி சரி நடக்கல, எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை வெட்டு குத்து கற்பழிப்பு பஞ்சாயத்து இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இதை திசை திருப்புறதுக்காக மக்களை என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த திராவிட மாடல் வந்து ஒரு பெஸ்ட் மாடலா வந்து செயல்பட்டு இருக்காங்க. எதுக்குன்னா மக்களை வந்து நம்ம வந்து ஆட்சி நடத்த தெரியல அப்படின்றத மறைக்கிறதுக்கு எந்தெந்த மாதிரியான பொய்யெல்லாம் சொல்லி ஒரு மக்களை திசை திருப்பலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த மாடல் வந்து ஒரு பெஸ்ட் ரோல் மாடலா இருக்கு. ஓகே மேம், இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களின் சொத்துக்களை வந்துட்டு அவர் சொத்து மற்றும் உறவினர் சொத்துக்கள் வந்துட்டு அமலாக்கத்துறை வந்துட்டு முடக்கியிருக்கே பின்னணி என்ன மேம்? இல்ல இது ஏற்கனவே அவங்க இன்னொரு இதுல விஷயத்துல அடிபட்டு இடியில வந்து இதாயிட்டு கோர்ட்ல தீர்ப்பே வந்துருச்சு. ஆனாலும் இவங்க வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து அவங்களோட பதவியை தக்க வச்சுட்டு இழுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து இப்ப இது வந்து இந்த செம்மண் அல்றது அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு வந்து மணல் கொள்ளை வந்து பெரிய லெவல்ல நடக்குது அப்படின்றத எல்லா பக்கமும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மணல் கொள்ளையினால ஒரு விஏஓ ஒருத்தர் வந்து அலுவலகத்திலே வந்து பூந்து வெட்டி கொண்டாங்க. ஆனா இவங்கெல்லாம் வந்து அதுக்கு வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி அப்படியே பூசி மொழிகி அப்படியே போயிட்டாங்க. ஏன்னா இதுல ஈடுபட்டவங்க எல்லாருமே இவங்களை சார்ந்தவங்க. இதே இவங்க வந்து எதிர்கட்சியா இருக்கிறப்ப இந்த விஷயம் நடந்திருந்தது அப்படின்னா இந்தியா லெவலில் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு போய் ஒரு பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதே இவங்க ஆட்சியில் இவங்களோட கழகத்தில் இருக்கிறவங்க பண்ணுறப்ப அப்படியே வாயை இருக்க மூடிக்கிட்டு விஷயத்த வேற பக்கமாக திசை திருப்பிடுவாங்க. இப்போ இவரோட இதுலேயும் அதுதான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 14 கோடிக்கான சொத்துக்களை வந்து அமலாக்கத்துறை வந்து முடக்கியிருக்காங்க. இது சம்மந்தமாக கோர்ட்டில் இது போயிட்டு இருக்கு. இது நம்ம திரும்ப மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும். இவங்க வந்ததுலேருந்து இங்கே நடக்கிறது எல்லாமே ஊழல். திமுக ஆட்சிக்கு வந்தாலே இங்கே வந்து லஞ்சமும் ஊழலும் வந்து தலைவிரிச்சு ஆடும் அப்படின்றதுக்கு ஏற்கனவே செந்தில்பாலாஜி அவர்கள் வந்து எத்தனையோ போயிட்டு ஜாமீன் திரும்ப அவர் விக்ரமாதித்தன் மாதிரி படம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு வேதாளத்தை பிடிக்கிறதுக்கு. அங்கான ஜாமீன் கிடைச்சபாடு இல்லை. அவர் என்னென்னவோ டிராமாலாம் போடுறாரு. இப்போ கூட மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு வந்து ஹாஸ்பிட்டலெல்லாம் படுத்து கிடந்தாரு. இவர் வயசை காரணம் காட்டிக்கிட்டு இவர் வந்து வெளியில் உட்காந்துருக்காரு பொன்முடி அவர்கள். அப்போ திமுக ஆட்சிக்கு தான் வந்து தெரியணும். ஏன்னா நம்ம ஆட்சி வந்து எந்த அளவுக்கு கேவலமா நடந்துட்டு இருக்கு, எங்க பார்த்தாலும் எப்படி லஞ்சம் ஊழலும் போயிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் மக்கள் வந்து பார்க்கணும். இதையும் ஓகே. அரசு பள்ளிகள் வந்துட்டு ஜாதி பெயரை பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு பதிலாக அரசு பெயர்ல தான் பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கே, எப்படி பாக்குறீங்க? அது இப்ப இந்த கல்வராயன் மகள்ல அந்த கள்ளக்குறிச்சியில அந்த அந்த கள்ளச்சாராய மரணங்கள் நடந்தது இல்லையா, அது விஷயமா போறப்ப அப்ப அது தொடர்பா விசாரிக்கிறப்ப அவங்க வந்து அந்த கல்வராயன் மலை பகுதிகளில் வந்து நீங்க என்னென்னலாம் வந்து பெனிஃபிட் ஸ்கீம்லாம் பண்ணியிருக்கிறீங்க, என்ன நலத்திட்டங்கள்லாம் போயிருக்கு அங்கே எப்படின்னு இதை பத்தி அப்படியே விசாரிச்சுட்டே வரப்போ அப்போ அங்கே இருக்கிற அந்த ஸ்கூல், அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பழங்குடியின அரசு பள்ளின்ற பேர்ல இருக்கு. அப்போ அதுக்கு வந்து அவங்க சொல்றாங்க, அது ஏன் வந்து அரசு கவர்மெண்ட் காசுல நடக்குது, அது ஏன் பழங்குடியின அப்படின்னு போடுறீங்க? அப்போ அங்கே இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வராதா? அதனால பழங்குடியினர்னு போட தேவை கிடையாது, அரசு பேர்ல நடக்கிற பள்ளிகள்ல ஜாதி பேர் போடாம அரசு பள்ளின்னு மட்டுமே போடுங்க அப்படின்றத வந்து அந்த நீதிபதிகள் வந்து சொல்லியிருக்காங்க. இதே எதே காட்டுதுன்னா இங்க இவங்க தான் சொல்லிக்கிறாங்க, நாங்க தான் சமூக நீதி காவலர்கள், இது பெரியார் மண்ணு, நாங்க ஜாதியவே கம்ப்ளீட்டா ஒழிச்சிட்டோம், இங்க ஜாதியே இல்ல, பெரியார் ஜாதியே இல்லாம பண்ணிட்டாருங்கிறாங்க. இப்பதான் இவங்களோட ஆட்சியில தான் இந்த 2023 இந்த 2021 தான் வந்து எங்க பார்த்தாலும் வந்து ஜாதிய படுகொலைகள் நடக்குது, ஜாதிய வன்மமா ஜாதிய பேரை வச்சு திட்டுறாங்க. வேங்கையில் வேலை நடந்த சம்பவத்துக்கு இப்ப வரைக்கும் யாருன்னே கண்டுபிடிக்கல. நாங்குநேரியில அந்த ஜாதியத்துக்காக ஒரு மாணவனை வந்து வெட்டி அந்த எப்படி வந்து ரத்தம் உறையிற அளவுக்கான அந்த இதுங்கிறத நம்ம எல்லாம் பார்த்தோம். அப்ப இவங்க சொல்றது எல்லாமே பொய், கட்டுக்கதை. இதை நான் பெரியார் மண்ணு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற மக்கள் தலையிலலாம் மண்ணள்ளி போட்டுட்டு இருக்கிறாங்க. இதான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, இந்த பெரியார்ன்றத ஞாபகம் இருக்குமா? இப்போ இந்த பெரியார் ஓடிடின்னு சொல்லி திமுக சார்பாக ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. அதுல கனிமொழி அவர்கள் பேசும்போது சொல்றாங்க, நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்மளுடைய சித்தாந்தத்தை வந்து விதைக்கணும், அதற்காக பாஜக வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு கருத்து என்ன? அவங்களே 2 முரண்பட்ட கருத்தை சொல்றாங்க. ஒண்ணு என்ன சொல்றாங்க, இன்னைக்கு வந்து பெரியாரை பத்தி நிறைய அடுத்த தலைமுறைக்கு தெரியல, கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வடக்குல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம்னா கூட பெரியார் படத்தை பிடிச்சிட்டு இருக்காங்கன்னா, இங்க பெரியாரை பத்தி தமிழ்நாட்டிலே தெரியலன்னு தான் நீங்க ஓடிடி ஆரம்பிச்சுங்கிறீங்க. அப்ப வடக்குல யாரு பெரியார் போட்டோ பிடிச்சி இது பண்ணாங்க? நீங்க அதுக்கு ப்ரூஃப் எடுத்து போடுங்க. நீங்க நாங்க கண்ணை திறந்து பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இங்க தமிழ்நாட்டுல எங்க கண்ணுக்கு முன்னாடியே இவ்வளவு போய் லட்சம் போய் பேசுறீங்க. இதுல நீங்க வடக்குல நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க பேசுறதுல எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் அப்படின்றது தெரியல. நீங்க பெரியாரை தூக்கி பிடிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க என்ன வேணா சொல்லுவீங்க. ஏன்னா நடக்காத ஒரு இதுல வந்து அவர் தான் வந்து வைக்கம்ல வந்து என்னைக்கோ ஒரு நாள் போய் அவர் உட்காந்துட்டு வந்ததுக்கு இந்த வைக்கம் போராட்டத்தையே முன்னெடுத்து நடத்தினவர் அவர் தான் வைக்கம் வீரர்னு சொன்னவங்க நீங்க. அடுத்து இந்த யுனெஸ்கோல வந்து அவருக்கு வந்து யுனெஸ்கோ மன்றம்னு ஒண்ணு லோக்கலா நீங்களே ஆரம்பிச்சு ஒரு அவார்டை கொடுத்துட்டு யுனெஸ்கோலயே அவார்டு வாங்கினவர் இவருன்னு சொல்லி அப்பட்டமா அதை பாட புத்தகத்துல எல்லாம் வச்சு கேவலமா எங்களை படிக்கவும் வச்சுங்க பாருங்க. அது வேற அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல போட்டு அதெல்லாம் நாங்க படிச்சு எழுதி மார்க் வாங்கியிருக்கோம். அது நினைச்சாதான் எங்களுக்கு வேதனையா இருக்கு. இந்த மாதிரியான கேவலமான பாடத்திட்டம் இது எல்லாத்தையும் வச்சு நீங்க எந்த மாதிரி மக்களை வந்து மூளை செலவு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல அடுத்த வருஷம் என்ன அப்படின்னா, அடுத்து இப்ப இளைஞர்கள் பெரும்பான்மையா இருக்கிறது வந்து ஓடிடி. அப்போ அந்த ஓடிடியில் இருக்க இளைஞர்களை எப்படி கவர் பண்ணணும், அவனையும் இன்னும் என்னென்னலாம் நாசம் பண்ணணும், உங்களோட இந்த திட்டமெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த திருமணம் கடந்த உறவு, அப்புறம் வந்து கள்ளக்காதல்னு சொல்லக்கூடாது, அப்புறம் வந்து சுயமரியாதை கல்யாணம், அப்புறம் வந்து நீங்களே ஒரு பொண்ணை வந்துட்டு ஏதாவது பொண்ணை வந்து இவன் வந்து கெடுத்துட்டான் இல்லை இந்த பொண்ணை வந்து இது பண்ணிட்டான், பாலியல் வன்முறை பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் உடனே நீங்கள் உங்களுக்குள்ளே பஞ்சாயத்து பண்ணி இஎம்ஐ முறையில் வந்து பணம் கட்டுறதுன்ற கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது. இந்த மாதிரி கேவலமாக அந்த உங்களுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அந்த போடுற ட்வீட்டு அந்த இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப கேவலமா இருக்கு. இதை வந்து நீங்க இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக நீங்க இதை ஆரம்பிச்சிருக்கீங்க. இதை இளைஞர்களே பார்த்துட்டு உங்களை காரி துப்பணும். அப்பதான் அதுதான் அந்த இதுக்கான ஒரு பெரிய சக்சஸ் கிடைக்கும். ஓகேம்மா, அதே விழால நடிகர் சத்யராஜ் வந்துட்டு பெரியார் படம் வெளியில் வரும்போது நீங்க திரையரங்குக்கு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணுங்க, அப்பதான் எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சத்யராஜ் வந்து எப்பேற்பட்ட ஒரு பெண்ணிய போராளினா அவர் நான் ஒரு பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. பெரியாரிஸ்ட் அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு பெரியாரிஸ்ட்னா அவர் ஒரு சினிமால வந்து ஒரு டயலாக் வைக்கிறாரு. நீங்க இவங்களே தான் சொல்லிக்கிறாங்க, கனிமொழி அக்கா பெரியார் பேசாத பெண்ணுரிமை இதுவரைக்கும் யாருமே பேசலன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட பெண்ணுரிமை பேசுற பெரியாரை ஃபாலோ பண்ற பெரியாரிஸ்டான சத்யராஜ் அவர் சினிமாவில் ஒரு டைலாக் வைக்கிறாரு, ஓசியில கூப்பிட்டா கூட ஒரு பயம் வரமாட்டான் அப்படிங்கிறாரு. எப்பேற்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு டைலாக் இது. ஒரு பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கறத அளவுக்கு யோசிக்கிற ஒருத்தன் இந்த டைலாக் முதல்ல பேசுவானா சினிமால? இது ஒரு பக்கம். அடுத்தது இவர் வந்து ஒரு மேடையில பேசுறாரு நயன்தாரா பத்தி. நயன்தாராவுக்கு நான் வந்து அப்பாவா நடிக்கிறேன், ஆனாலும் டைரக்டர்ட்ட சொல்லிட்டேன் எனக்கு ஒரே ஒரு கட்டி பிடிக்கிற சீனாவது வைக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு உங்களுக்கு மகளா நடிக்குது, நீங்க மகளா நடிக்கிற பொண்ணை கட்டி பிடிக்கணும் அப்படின்னா கட்டி பிடிக்கிற சீன் வைங்க அப்படின்னா அப்போ உங்களை வந்து கட்டி பிடிக்கிற பொண்ணை வந்து நீங்க என்னவா நினைச்சு கட்டி பிடிப்பீங்க மகளா நடிக்கிறத? அப்ப நீங்க யார் வெளி வரீங்க? அப்போ வளர்த்த மகளையே கட்டிக்கிறதுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயம். இந்த கல்ச்சரை நீங்க வந்து அடுத்தவங்கள்ட்ட கொண்டு போடுங்கிறீங்களா? அடுத்து இந்த பெரியார் படம். இந்த பெரியார் படத்தை எடுத்துட்டு இவங்க நினைச்சாங்க ஒரு பெரிய பில்டப், இது பெரிய 100 நாள் ஓட போகுது, 500 நாள் பாகுபலி மாதிரி பிச்சுக்கிட்டு ஓடுன்ற லெவல்ல இவங்க பெரிய பில்டப் கொடுத்து பண்ணாங்க. நீங்க உங்க திமுகக்காரங்க போய் பார்த்திருந்தாலே இந்த படம் ஓடி இருக்குங்க. அவங்களே கூட போய் பார்க்க முடியாத அளவுக்கு கேவலமான வரலாறு கொண்டது அது. அதை போய் யாருமே பார்க்கல. நீங்களாம் என்ன எதிர்பார்த்தீங்க? நாங்கள்லாம் இந்துத்துவால இருக்கிறவங்களாம் போயிட்டு இதற்கு கொடுத்து இந்த இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, இந்த மாதிரி இவங்கெல்லாம் இந்து போராளிகள்லாம் போயிட்டு இதுக்கு எதிராக குரல் கொடுப்பாங்க, படத்துக்கு ஒரு நல்ல விளம்பரம் கிடைக்கும், படம் அப்படியே ஓடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இது பண்ணீங்க. ஒருத்தரும் சீந்தலாத அந்த படம் எப்போ தேட்டருக்கு வந்துச்சு, எப்போ வெளியே போச்சுன்னு தெரியாம போயிடுச்சு. இப்போ நீங்க அதை வந்து திரும்ப ஏதோ ரீஒர்க் பண்ணி ரீரிலீஸ் பண்ண போறேன்றீங்க. இப்போ வந்து என்ன பண்றீங்க? ஐயா வாங்கய்யா யாராவது போராட்டம் பண்ணுங்க, அம்மா வாங்கம்மா யாராவது போராட்டம் பண்ணுங்கம்மான்னு கெஞ்சிறீங்க. இதை உங்க டைலாக்லேயே சொல்லணும்னா ஓசியில கூப்பிட்டா கூட ஒரு பய கூட வந்து பார்க்க மாட்டோம் அந்த படத்தை. அந்த படத்துக்கு நீங்க என்னத்துக்கு எங்களை வந்து போராட்டம் பண்ண சொல்றீங்க? நீங்களே போய் பார்த்துட்டு நீங்களே உங்களை மல்லாக்கப்படுத்துட்டு காரி துப்புற மாதிரி காரி துப்பிட்டு வந்துகிட்டே இருங்க, அவ்வளவுதான். ஓகே மேம். திராவிட கழக தலைவர் கி. வீரமணி வந்துட்டு கூறாரு, இன்றைக்கும் வந்துட்டு பெரியார் தேவை, பெண்களை வந்துட்டு கல்வி கற்க விடாமல் சமூகம் அழிந்து விட்டது என கூறிய மனிதாபிமானி அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? ஏன் இப்ப பெரியாருக்கு முன்னாடி பெண் கல்விங்கிறதே இங்க இல்லையா? சரி, அதுதான் திரும்ப இவருக்கு வீரமணி அவர்கள் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டே இருக்காரு, பெண் கல்வி பெண் கல்வி பெண்கள் முன்னேற்றம்ங்கிறாங்க. திராவிடர் கழகத்துல எத்தனை பெண் தலைவர்கள் இருக்காங்க? ஏன் வீரமணி அவர்களே தான் இருப்பாங்களா? வேற பெண்களே இல்லையா? ஏன் பெண் தலைவர்கள் வரல திராவிடர் கழகத்துல? இங்க திமுகல ஏன் பெண் தலைவர் போடல? இவங்களுக்குள்ளே என்ன ஆணாதிக்கம் பாருங்க. மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வர் ஆயிட்டாரு, கனிமொழி அவர்களை வந்து கட்சி தலைவர் ஆக்க வேண்டியதானே, ஏன் ஆக்கலை? இவங்க ஒரு பெண்ணா இருக்கிறதுனால நீங்க இப்ப அடுத்து வந்து துணை முதல்வரா யார் அவங்க வந்து முன்மொழிகிறாங்க? உதயநிதி ஸ்டாலின். ஏன் கனிமொழி அவர்கள் இது பண்ண மாட்டேங்கிறீங்க? கனிமொழி அவர்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ஏன் நீங்க வந்து கனிமொழி அவர்களை முன்மொழிய மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்களுக்குள்ளே இங்க இவ்வளவு ஆணாதிக்கம் இருக்கு, இவ்வளவு பெண்ணடிமத்தனம் இருக்கு. ஒரு பெண் என்ன திறமைசாலியா இருந்தாலும் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் அவங்களை கட்சி தலைமையா ஏத்துக்கிறதுக்கான மனப்பக்குவம் இல்லாத நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு பெண் கல்வியை பத்தியோ பெண்ணுரிமையை பத்தியோ பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு? அடுத்து சமூக நீதியை பத்தி பேசணும்னா பட்டியலின மக்கள் எத்தனை பேர்த்த நீங்க உங்க கட்சி தலைவராக இருக்கீங்க? தீக்கால எத்தனை பட்டியலின தலைவர்கள் இருக்காங்க? திமுக எத்தனை பட்டியலின தலைவர்கள் இருக்காங்க? சொல்லுங்க. ஒன்றும் கிடையாது. வெறுமனா நீங்க வந்து இந்த சிறுபான்மையினர்களையும் பட்டியலினத்து மக்களையும் உங்களோட ஓட்டு வங்கியா யூஸ் பண்றீங்க. அதுக்காக வந்து அவங்கள வந்து நீங்க ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி அந்த கருவேப்பிலை மாதிரி எடுத்து உங்களுக்கு தேர்தல் நேரத்தில் அவங்கள வந்து கருவேப்பிலை மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்சோன்னா அவங்க தூக்கி போட்டுருக்கீங்க. இதுக்குதான் நீங்க அவங்கள பயன்படுத்திட்டு இருக்கீங்க. இல்ல, துணை முதல்வர் பதவின்றது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சமூக நீதியோட தானே துரைமுருகன் அவர் வந்து பேசுறாரு. சமூக நீதினா நீங்க துரைமுருகன் அவர்களுக்கு கொடுத்துருக்கணுமே. அவர் என்ன சொல்றாரு? யார் தான் வேணாம் அங்க கொடுத்தாங்கிறாரு. அப்ப என்னன்னா அவருக்கு இல்ல, அதை பத்தி இல்ல. இப்ப நீங்க முன்மொழியறது யார முன்மொழிகிறாங்க? இது எப்படின்னா அந்த முன்னாடியே அப்படியே அந்த ஒரு சைட்ல அப்படியே ட்ராக் அப்பப்போ அவங்கள விட்டு, ஏன்னா முன்னாடியே எல்லாத்தையும் விட்டு அடுத்து உதயநிதி வராருன்னு முதல்ல ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கால் பண்ணாங்க. உடனே இவர் இல்ல நானா வரமாட்டேன், ஏன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப உழைச்சவங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு இதை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் உதயநிதியை உள்ள கொண்டு வந்தாங்க. அடுத்து இங்க பாருங்க இவர் எம்எல்ஏ வாக்க போறாங்களா? இல்ல நான் அதெல்லாம் ஆக மாட்டேன். அடுத்து எம்எல்ஏ வாக்குனாங்க. அடுத்து இவர் அமைச்சர் ஆக்க போனாங்களா? இல்ல நான் அதெல்லாம் ஆக மாட்டேன்னு அடுத்து அமைச்சரும் ஆக்கியாச்சு. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க? துணை முதல்வர் ஆக்க போறாங்க. இவர் இல்லங்கிறாரு. இப்ப அதையும் செய்வாங்க அடுத்து. ஏன்னா இவங்க அடுத்த தலைவர் அவர் தான். ஏன்னா ஒரு உதயநிதி அவர்கள் வந்து ஒரு எம்எல்ஏவா தான் இருக்கிறாரு. ஆனா பாருங்க அந்த கட்சியோட புரோட்டோகால் படியா இல்ல அரசு நிகழ்ச்சிகள் எதிரானாலும் ஸ்டாலின் அவர்கள் போட்டோக்கு அப்புறம் உதயநிதி அவர்கள் போட்டோ போடுறாங்க. எதுக்காக நீங்க போடுறீங்க? உங்க கட்சி நிகழ்ச்சிக்கு நீங்க போட்டுக்கோங்க, அது உங்களுக்கு யாரும். ஒரு அரசு நிகழ்ச்சியில கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டோ போடுறாங்க. எதுக்காக? அவர் வந்து என்ன பொறுப்புல இருக்காரு? விளையாட்டுத்துறை அமைச்சரா தானே இருக்கிறாரு. எதுக்காக நீங்க அவரை கொண்டு வந்து ஹைலைட் பண்ணி நீங்க முன்னாடி சேர்க்கிறீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏவா இருந்தாரு. எம்எல்ஏவா இருந்தாப்ப கூட அவரோட போட்டோவை எல்லாம் போட்டாங்க. அப்போ நீங்க கனிமொழி அக்கா போட்டோ அது மாதிரி போடல. அப்போ இதுதான் இவங்களோட பெண்ணியமும். இந்த பெண்ணியம் பித்தளை இருமுன்னு பேசுறதெல்லாம் வெறுமன வாய்க்கு அதை எடைக்கு போட்டா பேரிச்சம்பளை கூட கிடைக்காது. ஓகே மேம். உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதாவது விளையாட்டுத்துறைக்குன்றது பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கு 20 கோடி தான் கொடுத்துருக்கீங்க, மற்ற மாநிலங்களுக்கு அதிகப்படியான தொகை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்களே, எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த கேலோ இந்தியா அப்படிங்கிறதுக்கே என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து அவங்களா வந்து ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும், ஒரு ப்ரொபோசல். நாங்கள் இந்த ப்ரோக்ராம் பண்ணலான்னு இருக்கோம், எங்களுக்கு இதோட பட்ஜெட் இவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பட்ஜெட் கொடுக்குறீங்களோ அந்த பட்ஜெட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணுவாங்க உங்களுக்கு. நீங்கள் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மத்திய பிரதேசத்துக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க, குஜராத்துக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு இப்படி அடுத்தவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிற நீங்கள், நான் எவ்வளோ கேட்டேன், எங்கள் ப்ரொபோசலில் நாங்கள் இவ்வளோ கொடுத்துருக்கோம், ஆனால் எங்களுக்கு இவ்வளோ தான் இவங்க கொடுத்துருக்காங்கன்றத அதை வெளியிடணுமா இல்லையா? இவர் நீங்க எவ்வளவு கேட்டீங்களோ அதை தானே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அவங்க என்ன எனக்கு அவங்க என்ன மாமன் மச்சானா, இந்த 10 கோடி கேட்டா நீ பரவாயில்ல தம்பி 20 கோடியா வச்சுக்கோன்னு கொடுப்பாங்களா? இவங்க என்ன கேட்டிருக்காங்களோ ப்ரொபோசல்ல அதை தானே கொடுப்பாங்க. அடுத்ததான் இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இவங்க இந்த விளையாட்டுத்துறை அமைச்சரா பதவி ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்னென்ன விளையாட்டுத்துறைக்கு பண்ணியிருக்காரு அதை மொதல் இவர் பட்டியலிட முடியுமா இவரால்? இவங்க என்னென்னலாம் சொன்னாங்க இவங்க வந்ததுக்கு அப்புறம். இன்னைக்கு பிடி மாஸ்டர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல கம்ப்ளீட்டாக குறைஞ்சு போயிட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஆல்மோஸ்ட் வந்து பிடி மாஸ்டருங்கிறதே இல்லாத நிலமையில இருக்குது. பிடி பீரியடுங்கிறதே கிடையாது, பிள்ளைங்க முழு நேரம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கு. எல்லா ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் போய் பாருங்கள், எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கிரவுண்ட் இருக்குது, பிளே கிரவுண்டே கிடையாது. அப்படியே பிளே கிரவுண்டுக்கு இருந்தாலும் அதில் காலை வச்சு குழந்தைங்க விளையாட முடியாது, அந்தளவுக்கு கேவலமாக இருக்குது. இவர் அதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? இவர் இது பண்ணப்போ இந்த போன வருஷம் என்னாச்சு, அந்த SGFI சார்பாக வந்து இந்த தேசிய பள்ளிகளுக்கெல்லாம் அரசு பள்ளிகளுக்கெல்லாம் நடக்கிற ஒரு இதில் போகவே இல்லை பசங்க, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் கேட்டதுக்கு இவரோட கவனத்துக்கே வரலன்ட்டாரு. அடுத்து இப்போ இந்த ஒலிம்பிக்கு 13 பேர் வீரர்களை அனுப்பிட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே மார்த்தட்டிக்கிறாங்களே என்னமோ. இந்த 21ல் ஆரம்பிச்சு ட்ரைனிங் கொடுத்து இப்போ அனுப்பியிருக்காங்களா 13 பேரை? அவன் வருஷ கணக்கில் ட்ரைனிங் எடுத்து அவன் ட்ரெயின் ஆகி போகிறாங்க இப்போ ஒலிம்பிக்கு. எல்லாத்துலேயும் நீங்களே தான் ஸ்டிக்கர் ஒட்டிக்குவீங்களா? நான் தான் பண்ணேன்னு. அப்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க சொல்கிறீங்க, அதை என்ன செய்கிறீங்க? செங்கிப்பட்டியில் என்ன சொன்னீங்க, ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு இதை வந்து நாங்கள் மைதானத்தை உருவாக்குவோம். நீங்கள் செஞ்சீங்களா இப்போ வரைங்க? எல்லாத்தையும் சொல்கிறீங்களே ஒழிஞ்சு எதையுமே செய்கிறது கிடையாது. அந்த அறிக்கையை எடுத்து படிச்சாது பார்க்கணும், அப்போ தான் நம்ம என்ன சொன்னோன்னா தெரியும். ஏன்னா அந்த அறிக்கை தேர்தல் அறிக்கையில் இவங்க ரெடி பண்ணுறது கிடையாது, அதுக்குன்னு ஒரு டீமை போடுறாங்க. அவங்க எதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மக்கள் எதுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்கன்றதை இது பண்ணி அவங்க போட்டுறாங்க. அந்த அறிக்கையை ஒரு தடையாவது இவங்க படிச்சாது பார்க்கணும்ல. படித்து பார்த்தா தான் நம்ம என்ன அறிக்கை கொடுத்துருக்கோம், அதை நம்ம என்ன செயல்படுத்தணுன்றதா தெரியும். இல்லைன்னா அந்த முதல்வர் பாருங்க என்ன அறிக்கை கொடுத்தோன்னு தெரியாமல் நாங்கள் 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம்ங்கிறாரு. எப்படி? இவர் என்ன சொன்னாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா மின் கட்டணத்தை வந்து நாங்கள் மாசம் ஆக்கிடுவோம், குறைச்சிடுவோம்னாரு. இந்த வாக்குறுதியை நிறைவேற்றினாங்களா இன்னைக்கு வரைக்கும்? இதோட 3 முறை ஏற்றிருக்காங்க மின் கட்டணத்தை. அப்போ இப்படி பண்ணிட்டு இந்த மின் கட்டணம் ஏற்றினதுனால மக்கள் கடுமையான அதிருப்தியில இருக்காங்க. இப்ப அதை திசை திருப்புறதுக்காக இந்த பட்ஜெட்டு, நிதி ஆயோக்கு, கேலோ இந்தியா ஃபண்டுன்னு சொல்லி ஆளாளுக்கு ஒரு பக்கம் வந்து மக்களை வந்து திசை திருப்புற வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, இந்த ப்ரொபோசல் வந்துட்டு சொல்லி நீங்கள் கேட்ட தொகை வந்துட்டு நீங்கள் பேசலாம் அப்படின்ட்டு. இதே தானே அந்த வெள்ள பாதிப்புக்கு வந்துட்டு கேட்டிருந்தாங்க, அவங்க கேட்ட தொகை வந்து மத்திய அரசு கொடுக்கலன்னு சொல்லி அதை இவங்க பேசிட்டு இருந்தாங்க. நீங்கள் முதல் 4000 கோடிக்கு என்ன செலவு பண்ணாங்கன்றத முதல்ல வெள்ளை அறிக்கை எடுக்கணும்ல. நீங்கள் 4000 கோடி செலவு பண்ணால் என்ன செலவு பண்ணீங்கன்றத இன்னைக்கு நிதியமைச்சர் கூட கேட்டிருக்காங்க. வெள்ளை அறிக்கை கொடுக்கணுமா இல்லையா? உங்கள்கிட்ட நிதி கொடுத்துக்கிட்டே இருந்தா நீங்கள் 2000 கோடிங்கிறீங்க, 4000 கோடிங்கிறீங்க, 5000 கோடிங்கிறீங்க. இதில் என்ன கொடுமைன்னா, சென்னையில் இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய புயல், அந்த வர்தா புயல் வந்தப்ப ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த பெரிய வெள்ளம் வந்தப்ப கூட, அந்த செம்பரம்பாக்கம் ஏரியா திறந்துட்டு பெரிய வெள்ளம் வந்துச்சு பாருங்க, அப்ப வந்தப்ப கூட முட்டிய அளவுக்கு தண்ணி வந்த பகுதிகளில் இந்த முறை டிசம்பர்ல நெஞ்சு வலிக்கு கருத்து வலிக்கு தண்ணி. என்ன பண்ணீங்க நீங்க? ஒண்ணுமே பண்ணாம இருந்தா கூட அந்த ஏரியால வெள்ளமே வந்திருக்காது, முட்டி வரைக்கும் 2 நாள் நின்றுட்டு ஓடி இருக்கும். நீங்க நாங்க 5000 கோடி பண்றோம், 4000 கோடி பண்றோம், என்ன மழை பெஞ்சாலும் அரை மணி நேரத்துல மழை ஓடி போயிரும்னு சொல்லி நீங்க கொடுத்த பில்டப்ல தாழ்வான பகுதியில் இருக்கவங்கலாம் பொட்டி படிக்க கூட எடுத்து வைக்காம தெம்பா உட்காந்துருந்தாங்க. கடைசியில் பார்த்தா கால அளவுக்கு வர தண்ணியெல்லாம் இடுப்பு அளவுக்கு வந்து எவ்வளோ பேர் வீட்டில் படுக்க பாய் இல்லை, தலைவாணி இல்லை, புக்கு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நனைஞ்சு ஆத்தோட தண்ணியோட போய் எவ்வளோ வேதனை. கூவத்தில் எங்கேயுமே நீங்கள் குறைஞ்சபட்சம் அந்த கூவத்தை தூர்வாரி இருந்தால் கூட இந்த பெரிய சேதாரத்தை எடுத்துக்கலாம். கூவத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் காவா அந்த பிரிட்ஜுக்கு மேலே ஓடுது ஆறு, ஏன்னா கூவம் முழுக்க குப்பை, அந்த குப்பைக்கு மேலே வந்து ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த லட்சணமாக நீங்கள் பண்ணிவிட்டு 4000 கோடியை நீங்கள் என்ன பண்ணீங்க? அதுக்கான வெள்ளை அறிக்கை கொடுங்க. நீங்கள் முதல்வர் தான் மக்கள் மன்றத்தில் நேரடியாக உரையாடுறாருல, மக்கள் மன்றத்தில் நேரடியாக எடுத்து வைங்க, 4000 கோடி இந்தந்த செலவு பண்ணியிருக்கோம், இந்தந்த இடத்துலலாம் சரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எதையுமே பண்ணாமல் ஏன் பதில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? மக்கள் மன்றத்திலே கொடுங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே பாருங்க எவ்வளோ செலவு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அப்புறமா நீங்கள் கேளுங்க. அதே தூத்துக்குடியில் வெள்ளம் வந்தப்போ முதல்வர் எங்கே போய் உட்காந்துருந்தாரு? இந்திய அலையன்ஸ் கூட்டணியில் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு மாறி சால்வை போட்டுக்கிட்டு பூங்கத்தை கொடுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டுல உட்காந்துருந்தாங்க. அப்போ இங்கே தூத்துக்குடியில் வெள்ளம் வந்து மக்கள் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறப்ப மக்களை வந்து பார்ப்போம் இல்லாமல் உங்களுக்கு வந்து சந்தர்ப்பவாத கூட்டணி ரொம்ப முக்கியமாக இருக்குது. அடுத்து இப்போ இந்த காவேரி பிரச்சனையிலையும் அப்படிதான், தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு கர்நாடக அரசு, ஆனால் நீங்கள் இந்த கூட்டணியில் நீடிக்கிறீங்க. 40 எம்பியை வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க? தமிழ்நாடு மக்களுக்கு தண்ணி கொடுக்கலன்னா நான் கூட்டணியிலேருந்து வாபஸ் வாங்கிக்குவேன், மக்கள் எம்பிக்களை திரும்பி பெற்றுவேன்னு சொன்னால் காங்கிரஸ் பயப்படுமா இல்லையா? இன்னைக்கு வந்து அவர் TK சிவகுமார் ஆணவத்தோட உச்சியில பேசுறாரு, அதான் மழை பெஞ்சிருச்சே, மழை பெஞ்சு உங்களுக்குலாம் தண்ணி வந்துருச்சு, இதை பற்றி பேசுனா பிச்சை போடுறாங்களா இவங்க? நம்மளோட உரிமை, மாநில உரிமை அப்படிங்கிறது என்ன? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வம்புழுக்கிறது மட்டும்தான் மாநில உரிமையா? அண்டை மாநிலங்கள்ல இங்கிட்டு இவமான கேரளால அணை கட்டுறான், இங்கிட்டு கர்நாடகால அணை கட்டுறான், இங்கிட்டு ஆந்திரால அணை கட்டுறான். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அறிக்கை முதல்வர் வந்து வெறுமன அறிக்கை விட்டுக்கிட்டும் வீடியோ போட்டுக்கிட்டும் இருக்கிற முதல்வர் இவர். இதுக்குதான் இவருக்கு வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த ஆட்சியில வந்துட்டு அறநிலைத்துறை சார்பாக 2000 கோயில் வரை குடமுழுக்கு வந்துட்டு செஞ்சிருக்கோம், ஆக்கிரமிப்புல மீட்டிருக்கோம், இறைவன் சொத்து வந்து இறைவனுக்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பெருமையா அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு பேசுறதுனால உங்களோட பார்வை என்ன? 2000 கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம்னா ஒரு கோயிலுக்கு குறைஞ்சபட்சம் 1 கோடியிலேருந்து 2 கோடியாவது ஆயிருக்கும் செலவு குறைந்தபட்சம். அப்பனா 2000 கோயில்கள் இன்ட்டு 2 கோடினா 4000 கோடி வருது. 4000 கோடி இப்போ இது வரைக்கும் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்கல்ல, எந்த பட்ஜெட்லையாவது கோவில் கும்பாபிஷேகத்துக்காக இத்தனை கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதுன்னு நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்க்கல. நீங்கள் நிதி ஒதுக்காம எப்படி அந்த கும்பாபிஷேகம் நடக்குது? நீங்கள் எப்படி அந்த நிதி அந்த கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம்? இப்போ ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா என்ன பண்ணுறீங்க? வாசலில் ஒரு போர்டு வைக்கிறீங்க, கும்பாபிஷேகம் நடக்க போகுது, நிதி கொடுக்குறவங்க கொடுங்கங்கிறீங்க. அந்த கோவிலை சுற்றி இருக்கிறவன், அந்த கோயிலுக்கு பாத்தியரியா இருக்கிறவங்க, அங்கே இருக்கிற சுத்து வத்தாரம், அங்கு மங்காளி இவங்க எல்லாம் சேர்ந்து காசை போட்டு அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்துறாங்க. அப்போ பொதுமக்களே நடத்திக்கிற கும்பாபிஷேகத்துக்கு நாங்கள் வந்து 2000 கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணோன்னு நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு? உங்கள் அரசு பணத்தை கொடுத்து நீங்கள் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணீங்கன்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். எதுவுமே அதுவா நடக்கிற ஒரு விஷயத்துக்கு, பொதுமக்களா செஞ்சுக்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்க எப்படி ஸ்டிக்கர் ஒட்டிக்குவீங்க? அடுத்ததான் வந்து கோவில் நிலங்களை வந்து நாங்க வந்து ஆக்கிரமிப்பை வந்து மீட்டிருக்கோம்னு சொல்றாரு. அந்த ஆக்கிரமிப்பை யார்கிட்ட இருந்து மீட்டிங்க? அதை வெள்ளையறிக்கை கொடுங்க. அதுல 3/4 பேரு உங்க கட்சிக்காரங்களா தான் இருப்பாங்க. எத்தனை ஆயிரம் ஏக்கரை மீட்டிங்க? அது அவர் பொன்மாணிக்கு சொல்றாரு, லட்சக்கணக்கான ஏக்கர்ல இருக்கு, அதோட கணக்கே இன்னைக்கு குறைச்சு சொல்லியிருக்காங்க. ஏன் அந்த கணக்கை குறைச்சிங்க? அதெல்லாம் என்ன ஆச்சு? வெள்ளையறிக்கை கொடுங்க. இந்து சமய அறநிலைத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு கோவிலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ பாருங்க, ஐயர்மலையில் ரோப்காரை ஒன்று விட்டாங்க. முத நாள் தான் வந்து ரிமோட்ல வந்து இங்கே முதல்வர் திறந்து வைக்கிறாரு, அடுத்த நாள் அந்த ரோப்கார் ஃபெயிலியர் ஆகி நிற்கிது. மக்களோட உயிரோட விஷயம், உயிரோட விளையாடுறீங்க. அவ்வளோ அந்த இடத்துல வந்து 1.5 மணி நேரம் மக்கள் தொங்கிட்டு நிற்கிறாங்கன்னா எப்படி உசுர கையில் பிடிச்சி நிற்பாங்க அவங்க? பொதுவாக அந்த ரோப்காரில் யார் போவா? கொஞ்சம் நம்ம கால் பிரச்சனை இருக்கவங்க, முட்டி வலி பிரச்சனை இருக்கவங்க, வயசானவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க, இந்த டிசேபிளாக இருக்கவங்க தான் அதில் போவாங்க. அப்போ அவங்கள அந்தரத்தில் 1 மணி நேரம் தொங்க வைக்கிறீங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான உளவியல் பாதிப்புக்கு ஆளாவாங்க? அதில் ஹார்ட் பேஷண்ட் எவ்வளோ பேர் இருப்பாங்க? இப்போ பக்தர்களை பற்றின அக்கறை கொஞ்சமும் இல்லாமல் இத்தனை கோடி, 70 கோடி, 100 கோடின்னு செலவு பண்ணி ஒரு தடவை ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா அது முழுக்க முழுக்க பக்தர்களை முன்னிறுத்தி இருக்கணும். ஏன்னா அந்த கோயிலுக்கு வரனா அவன் அமைதியான முறையில் சாமி கும்பிட்டு போகணும், அவனுக்கு என்னென்ன வசதியெல்லாம் பண்ணி கொடுக்கணும், எந்தெந்த இடத்துல தண்ணி வைக்கணும் இத்தனை தூரத்துக்கு, ஏன்னா லைனில் இவ்வளோ நேரம் நிற்கிறான், இத்தனை இடத்துல வந்து அவனுக்கு பாத்ரூம் வேணும், லேடிஸ் நிறைய பேர் வருவாங்க, அதனால பாத்ரூம் ஃபெசிலிட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி அங்கே கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு என்ன வசதி பண்ணி கொடுப்போம் அப்படின்றது இல்லாமல் கோவிலுக்கு வர பக்தர்கள்டேருந்து எவ்வளோ காசை போடுங்களாம், உள்ள நுழைஞ்ச உடனே நுழைவு கட்டணும், 50 ரூபா கட்டணும், 100 ரூபா கட்டணும், 200 ரூபா கட்டணும், 500 ரூபா கட்டணும், 1000 ரூபா கட்டணும், ஸ்ட்ரைட் தரிசனம், பிரேக் தரிசனம், இந்த மாதிரி டிசைனாக பேரை வச்சு கட் பண்ணுறது, பொங்கல் வைக்கிறதுக்கு கட்டணும், மொட்டை அடிக்கிறதுக்கு கட்டணும், இப்படி எல்லாத்துக்கும் கட்டணம். வெளியே கார் பார்க்கிங்லேருந்து செருப்பு போடுறதுலேருந்து எல்லாத்துக்கும் நீங்கள் கட்டணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு மக்கள்கிட்ட இருந்து எவ்வளோ பிடுங்கணுமோ இது இல்லாமல் உண்டியல்லையும் போட்டுட்டு போகிறாங்க. அந்த உண்டியல் காசையும் நீங்கள் தான் எடுத்துக்கிறீங்க. இவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த கோவிலுக்கு வர பக்தர்களை ஒரு மன அமைதியாக சாமியை கும்பிட்டுட்டு போடுறீங்களான்னா அதுவும் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன வந்து இதுக்கு வந்து மார்த்தட்டிக்கிறதுக்கு என்ன இருக்குது? இப்போ கூட பாருங்கள், இந்த முருகருக்கு வந்து மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறீங்க. அந்த முருகர் மாநாடு அப்படின்னு நடத்துறீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து இந்த கோவிலில் இருக்கிற நிதி ஃபுல்லாக இந்து சமய அறநிலைத்துறைக்கு தான் போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் அந்த ஃபண்ட்லேருந்து எடுத்து செலவு பண்ணாமல் நிறைய தொழிலதிபர்கள் வந்து இதுக்கு வந்து முதலுக்கு இது டொனேஷன் கொடுக்க தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. அப்போது இங்கே இருக்கிற தமிழக மக்களே தான் அவங்களுக்கே தான் என்ன செஞ்சுக்கணும்? அப்புறம் எதுக்கு அதுக்குன்னு ஒரு துறை, அதுக்குன்னு ஒரு அமைச்சர்? நீங்கள் எங்களோட உண்டியல் காசெல்லாம் எடுத்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அங்கே இருக்கிற ஈவோக்கெல்லாம் இனோவா கார் வாங்கி கொடுத்துட்டு இருப்பீங்க, நீங்க இஷ்டத்துக்கு அங்க பில்டிங் கட்டிப்பீங்க, கோயிலுக்குள்ள டாய்லெட் கட்டிப்பீங்க, அறநிலையத்துறையில இருக்கவங்களுக்குலாம் ரூம் வேணும், டாய்லெட் வேணும்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு நீங்க ஆகம விதிக்கு அப்பாற்பட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இந்த பணத்தை மட்டும் எடுத்து பணத்தை எல்லாத்தையும் நீங்க இது பண்ணிட்டு இருப்பீங்க. கோவிலுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து முறையா நீங்க செய்யறதே கிடையாது. இதுல நான் 1900 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்றதுக்கு உண்மையாலுமே வெட்கப்படணும். நீங்க சொல்றப்போ உங்களுக்கு மனசு உறுத்தணும். நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, ஆண்டவனாலும் ஆண்டவனா, அந்த ஆண்டவனை பத்தி நீங்க பேசுறப்ப உங்களுக்கு அந்த அச்சம் இருக்கணும். நம்ம பொய் பேசுகிறோம், இதனால நம்ம தலைமுறை தலைமுறைக்கு பாவத்தை சேர்க்குறோம் அப்படின்ற அச்சம் உங்களுக்கு இருந்தால் தயவு செஞ்சது கடவுளை பற்றியும் கோவிலை பற்றியும் கோவிலில் நடக்கிற கும்பாபிஷேகத்தை பற்றியும் நீங்கள் இந்த மாதிரி பொய் பேச மாட்டீங்க. ஓகே மேம், கடைசியாக இப்போ ஒரு கேள்வி மேம். நடிகர் சிவகுமார் வந்துட்டு சொல்கிறாரு, நான் படிக்கும்போது வந்துட்டு ரூபாயிலேயே வந்துட்டு செலவுன்ற ஆச்சு, இப்போ என்னோட பேரன் அதாவது கார்த்தியோட பையனை வந்து நான் ஸ்கூலில் பிரிகேஜி சேர்க்கறதுக்கு வந்து லட்சக்கணக்கில் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க மேம்? இதை ரெண்டு வகையா நம்ம பார்க்கலாம். ஒரு பக்கம் இன்னைக்கு இவங்களோட சம்பளம்லாம் பார்த்தீங்கன்னா கோடி கணக்குல கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க. அப்ப இவங்களே வந்து ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ கட்டுறதுக்கு இப்படி மூக்கால அழுகுறாங்கன்னா, ஒரு ஆட்டோ டிரைவர் ஆகட்டும், ஒரு டாக்ஸி டிரைவரு, ஒரு வீட்டு வேலை செய்யறமா கூட இன்னைக்கு ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல தான் போய் சேர்க்கறாங்க. ஏன்னா அரசு பள்ளிகளோட நிலைமையெல்லாம் எந்த லட்சணமா இருக்கு அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க போய் 2 லட்ச ரூபா கட்டணும்னா அவனுக்கு என்ன அளவுக்கு மனவேதனையா இருக்கும்? இதுக்கு யார் காரணம்? கலைஞர் அவர்களோட ஆட்சியில தான் இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பெரிய லெவலில் இது பண்ணிவிட்டு சமச்சீர் கல்வி திட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சு விட்டு இந்த பிரைவேட் ஸ்கூல் எல்லாத்தையும் இது பண்ணி விட்டது யாரு? அப்போ நீங்கள் பேசுறதெல்லாம் என்ன பேசுறீங்க? சமூக நீதினு பேசுறீங்க. ஆனால் இந்த மத்தியதர மக்களுக்கும் இந்த அதுக்கும் கீழே இருக்கிற கஷ்டப்படுற மக்களுக்கும் நீங்கள் என்ன மாதிரியான ஆட்சியை கொடுக்குறாங்கன்றத சிவகுமார் அவர்கள் அங்கே தான் கேள்வி கேட்கணும். அடுத்ததாக அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் வந்து யாராவது உதாரணமாக எடுத்துக்கணும், நீங்கள் என்னையே தான் உதாரணமாக எடுத்துக்கணும், என் பசங்களை உதாரணமாக எடுத்துக்கூடாதுங்கிறாரு. இப்போ இவர் எப்படிப்பட்ட உதாரணம்? யாரோ ஒரு ரசிகர் ஆர்வமாக வந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறான்னா அந்த செல்ஃபோனே தட்டி விட்டு உடைக்கிறாரு. அப்போ இவரை உதாரணமாக எடுக்கிறேன்னு இளைஞர்கள் சொல்கிறார். எப்படி வாய்க்கு உசாமல் சொல்கிறாரு அப்படின்றது தெரியல. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கப்போ பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தில் நடக்கிற ஒவ்வொரு அவலத்துக்கும் அப்படியே பொங்கி புரட்சி போராளிகளாக பொங்கி எழுவாங்க, ட்விட்டரில் போஸ்ட் போடுவாங்க, வீடியோ போடுவாங்க. ஜோதிகா அவங்களாம் வந்து மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர் கோவிலுக்கு எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணணும், அதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணலாமே அப்படின் மாதிரி புரட்சிகரமான கருத்துக்கள்லாம் பேசி சில்லறையை செதற விடுவாங்க. அதே திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவோ அநியாயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு லாக்அப் டெத் நடந்ததுக்கு சூர்யா பொங்கி எழுந்தாரு. இதுக்கு இந்த திமுக ஆட்சியில எத்தனை லாக்அப் டெத் நடந்திருக்கு? சூர்யா வாய் திறந்தாரா? சிவகுமார் ஏதாவது பேசினாரா? அதே போல இந்த இவங்க ஜோதிகா இருக்காங்களே, இவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறப்பலாம் ஏங்க கவர்மெண்ட்ல இந்த மாதிரி ஃபண்டை வேஸ்ட் பண்றீங்க, இதெல்லாம் வச்சு எத்தனை அரசு பள்ளிகளை நீங்க சரி பண்ணலாம், அரசு பள்ளிகளோட கட்டடம்லாம் என்னைக்கு இடிச்சு தலையில விழுவுன்னு தெரியாத நிலைமையில தொங்கிக்கிட்டு இருக்கு, அப்படிலாம் இருக்கே, நீங்க வந்து ஆடம்பரமா இன்னைக்கு ஊருக்கு கலைஞருக்கு செலவு வச்சுக்கிட்டு தெரியுறீங்களே, இந்த செலவைக்கிற காசுல வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்குலாம் ஒழுங்கான ஒரு பில்டிங்கை கட்டக்கூடாதா அப்படின்னு கேட்கறதுக்கு இவங்க ஜோதிகாவுக்கு இருக்கா? இப்போ இவங்கெல்லாம் தெரியணும். இவங்க எல்லாருமே வந்து திட்டமிடப்பட்டு இவங்களால யார் இவங்களெல்லாம் ஏவி விடுறது, யார் இவங்களுக்குலாம் முதலாளி அப்படின்றது வந்து தெளிவாக தெரியுது. முதலாளி சொன்னாதான் இவங்கெல்லாம் பேசுவாங்க. அதே போலதான் இந்த கோவன் போடுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா மூடு டாஸ்மாக மூடுன்னு சொல்லிட்டு அப்படியே தெருவுக்கு தெரு கோவனம் கட்டிட்டு ஆடிட்டு திரிஞ்சாரு. ஜெயலலிதா அவர்களை வந்து ஊத்தி கொடுத்த உத்தமி அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு கடுமையான வார்த்தையை சொன்னார். இன்னைக்கு அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? யார் ஊத்தி கொடுக்குறத வாய்நாரியா வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காருன்றது தெரியல. அப்போ இன்னைக்கு இத்தனை கொடூரமா இன்னைக்கு டாஸ்மாக்குங்கிறது பார்த்தீங்கன்னா டார்கெட் வச்சு தெருவில் உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க, போற வர பொம்பளைங்களை வம்புழுக்கிறது, எவ்வளவோ அநியாயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கள்ளச்சாராய மரணங்கள் இத்தனை நடந்திருக்கு. அப்ப கூட வாயை இறுக்கி மூடிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப இவங்களெல்லாம் பார்த்தா நமக்கு தெரியுது இதுல இவங்க யாரால அனுப்பப்பட்டவங்க. அப்ப அவங்களோட ஆட்சி நடக்கிறப்ப அமைதியா இருக்காங்க. அடுத்து இப்ப அவங்க எதிர்கட்சி ஆனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே இந்த புரட்சி போலாருங்கெல்லாம் பொங்கி கிளம்புவாங்க. அதுலயே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் இவங்க யாரால அனுப்பப்பட்டவங்க அப்படின்றது. தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு தகவலை கொடுத்தமைக்கு நன்றி.